வணக்கம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க்கு புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்ல தான் க்ளோஸ் இருந்தது பெரும்பாலும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் கிரீனில் க்ளோஸ் இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்ல தான் ட்ரேட் இருந்தது குறிப்பா கிஃப்ட் நிபி புள்ளி மூன்று சதவீதம் ரெட்ல ட்ரெட் இருந்தது நம்ம மார்க்கெட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது இந்த வீடியோ செய்த தருணத்துல நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் ஆர்பிஐக்கு க்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லி இமெயில் வழியாக வெடிகுண்டு மிரட்டல் ரஷ்யா மொழியில் வந்திருப்பதாக அந்த செய்தியில சொல்லி குறித்து மணி கண்ட்ரோல் ஒரு தகவல் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் எட்நூறு கோடி ரூபாய் டாக்ஸ் நோட்டீஸ் ஜொமேட்டோக்கு நுவாமா வெல்த் மேேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய டீல் நடந்ததுன்றது செய்தி நம்ம நேற்றை பார்த்துருக்கோங்க இப்போ மணி கண்ட்ரோல் உறுதி செய்திருக்காங்க இ கேப் இக்யூட்டிஸ் விற்பனை செய்திருக்காங்க மூன்று புள்ளி நான்கு சதவீதம் ஸ்டேக் ஒரு ஷேர் உடலே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு ரூபாய் பதினைந்து பைசான்னு ட்ரான்சாக்ஷனை நடத்தியிருக்கிறாங்க அதே போல் ஈடல் ஃபைனான்ஸ் கம்பெனியும் மூன்று புள்ளி ஏழு நான்கு சதவீதம் ஷேர்ஸாக விற்பனை செய்திருக்காங்க சராசரியாக ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் முப்பது பைசான்னு ட்ரான்சாக்ஷன் நடத்திருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைஸிங் நடத்திருக்கிறாங்க யாரும் வாங்கியிருக்காங்க கோடெக் எமெர்ஜிங் இக்குயிட்டி ஸ்கீம் வாங்கியிருக்கிறாங்க புள்ளி

யுபிஎஸ் பேங்கிங் ஸ்டாக்குக்கு என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க இண்டஸ் பேங்க்குக்கு நியூட்ரல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் பைசை குறச்சிருக்கிறாங்க முன்ன சொன்னது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது புது டார்கெட் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ஆக்சிஸ் பேங்க்குக்கு நியூட்ரல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ஆயிரத்தி இருநூற்றி பத்து ரூபாய் முன்ன சொல்லியிருந்தது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது டார்கெட் பைஸை குறைச்சிருக்கிறாங்க ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு நியூட்ரல் ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸை குறச்சிருக்கிறாங்க முன்ன சொன்னது எழுநூற்றி ஐம்பது இப்போ சொல்லியிருப்பது அறுநூற்றி நாற்பது அவங்களுக்கு பிடித்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் ஃபெட்ரல் பேங்க் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த ஒரு தகவல் அவங்களுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருந்து பதிமூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு பன்னெண்டு அட்வான்ஸ் சுகாய் ஏர்கிராஃப்ட் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது இன்னைக்கு இன்றையில் இரண்டு சதவீதம் அதிகரித்தது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் வெல்ஸ்பன் கார்பரேஷன் தற்போதைய அப்டேட் இருக்கு யூஎஸ்ஏல விரிவாக்கம் செய்கிறாங்க அதோடைய பாகமாக அங்கே அடிக்கல் நாட்டு விழா நடத்தி இருப்பதாக வெல்ஸ்பன் கார்பரேஷன் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க நூறு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸில் அங்கே ஆலையை புதுப்பிக்கிறாங்க அசோக் லேலாண்ட் வந்து இரண்டு அப்டேட் இருக்கு முதல் அப்டேட் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு தமிழக அரசுடைய தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருந்து முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து பஸ்ஸு சப்ளை செய்யக்கூடிய ஆர்டருது மற்றொரு அப்டேட் என்னன்னா அவங்களுடைய கமர்ஷியல் வாகனங்களுடைய விலையை உயர்த்துறாங்க ஜனவரி மாதத்திலிருந்து மூன்று சதவீதம் வரைக்கும் உயர்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க அசோக் லேலாண்ட் அம்புஜா சிமெண்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு சோலார் பவர் பிளான் அமைச்சிருக்கிறாங்க இதனால அவங்களுடைய மின் செலவு குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க எழுபது சதவீதம் சேமிக்கப்படும் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த சோலார் பவரை அமைச்சிருக்கிறாங்க அம்புஜா சிமெண்ட்ஸ் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தற்போது வந்து இரண்டு அப்டேட் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு ஹோட்டலில் திறக்க இருக்கிறாங்க நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அறுபத்தைந்து அறைகள் கொண்ட ஹோட்டலா இருக்கும் மற்றொன்று பூட்டானில் அவங்களுடைய ஹோட்டலில் திறந்து அறுபது அறைகள் கொண்ட ஹோட்டல் இது அல்ட்ரா மெரேன் அண்ட் பிக்மெண்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு தமிழக அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க சிப்கார்டுடன் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க நிலத்தை லீஸுக்கு எடுக்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு ஏக்கர்ஸ் லீஸில் எடுத்திருக்கிறாங்க அவர்க்ரிட் தற்பொழுந்திர அப்டேட் இருக்கு இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்கான டெண்டரை ஜெயிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இது ஏவிஜி லாஜிஸ்டிக்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு கம்பெனிக்கு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு ஒரு சிமெண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய இருந்து பேர் வெளியிடல தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் மூன்று ஆண்டிற்கானது கோல்டியம் இன்டர்நேஷனல் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு அவங்களுடைய இரண்டாவது லேப் க்ரோன் டைமண்ட் ஜுவல்லரி ரீட்டைல் கடையை திறந்து நவி மும்பையில் ஆரிஜம்ன்ற பிராண்ட் பெயர்ல கோடெக் செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல் டெக் மஹிந்திராக்கு ரேட்டிங் டார்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் ஸ்டாப்லாஸ் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ஏ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு பை ரேட்டிங் டார்கெட் அறுநூற்றி முப்பது ஸ்டாப் லாஸ் ஐநூத்தி அறுபத்தி ஐந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் ஆயிரத்தி எழுபது ஸ்டாப் லாஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பனோஜா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகள் மணி கண்ட்ரோலில் கிடைத்தது ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ஸ்டாப்லாஸ் இருநூற்றி இருபத்தி இரண்டு பிஎல்எஸ் பை ரேட்டிங் டார்கெட் ஐநூற்றி எட்டு ஸ்டாப்லாஸ் நானூற்றி அறுபது ஜிஹெச்சிஎலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் எழுநூற்றி எண்பது ஸ்டாப்லாஸ் லாஸ் எழுநூற்றி இருபத்தி ஒன்று எம் டார் டெக்னாலஜி குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க இரண்டு ப்ரொமோட்டர்ஸ் துவாரம் அனிதா ரெட்டி மற்றும் உஷா ரெட்டி அவங்களுடைய பர்சனலா வைத்திருக்கக்கூடிய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க நான்கு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் ஸ்டேக் இருநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் அவங்க ரேசிங் ஆஃபீஸர் ரவி சர்மா ராஜினாமா செய்திருக்கிறார் ஜே கே குறித்து மணி கண்ட்ரோலி கிடைத்த தகவல் கம்பெனிக்கு லோன் கிடைச்சிருக்கு முப்பது மில்லியன் யூரோஸ்க்கான லோன் மத்திய பிரதேச விரிவாக்கம் செய்வதற்காக தான் இந்த லோன் பயன்படுத்தப்படும்னு அந்த மணி கண்ட்ரோல் சொல்லி இருக்காங்க பென்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல இருந்து கிடைத்த ஒரு தகவல் அவங்க ஒரு வெஞ்சர் அமைக்கிறாங்க செட்ஒர்க் மேலுபேக்சரிங் பிசினஸ் ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் இதற்காக சோலார் மாடியூல்ஸ் மற்றும் செல்ஸ் உற்பத்தி விற்பனைக்காகத்தான் இந்த ஜாயின் வெஞ்சர்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல் எல்டிஐ மைண்ட்ரிக்கு பை ரேட்டிங் டார்கெட் ஏழாயிரம் ஸ்டாப் லாஸ் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு மேக்ஸ் ஹெல்த் பை ரேட்டிங் டார்கெட் ஆயிரத்தி இருநூற்றி இருபது ஸ்டாப் லாஸ் ஆயிரத்தி நூற்றி நாற்பது முத்தூட் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பது ஸ்டாப் லாஸ் இரண்டாயிரத்தி அறுபது ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த ஒரு தகவல் கர்நாடகாவில் அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் அதோடைய மதிப்பு நூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒரு ஆண்டு இருக்குது சாய்ஸ் ப்ரோக்கிங் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மணி வந்து கிடைத்த டேட்டா டாடா டெலிசர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் நூறு ரூபாய் ஸ்டாப் லாஸ் எண்பது ரூபாய் சிஎன்ட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் இரண்டாயிரத்தி முந்நூறு இரண்டாயிரத்தி நானூறு ஸ்டாப் லாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் எட்நூற்றி எழுபது தொள்ளாயிரம் ஸ்டாப் லாஸ் எழுநூறு கிரீன் பிளே இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோலில் இருந்து கிடைத்த ஒரு தகவல் குஜராத் ஆலையில் அவங்களுடைய இயந்திரங்கள் கோளாறு காரணமாக இப்பதிக்கு உற்பத்தியில் பாதிப்பு இருக்கு சில நாட்கள் அது சரி செய்யப்படும் கொடுத்துருக்காங்க தகவல் நம்ம கிடைத்தது மணி இருந்து இந்தியன் ஆயில்க்கு ஜெஃப்ரீஸ் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணிருக்காங்க புது ரேட்டிங் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் நூற்றி எண்பத்தி ஐந்து நேற்று க்ளோசிங்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது முப்பது சதவிகிதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்